ஹை கைஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. நாம நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஒர்க்கிங் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட காம்போசிஷன் என்ன, அவங்கள எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஓகேங்களா, இந்த வீடியோல என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஒர்க்கிங் என்ன, அண்ட் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இது என்ன எதை மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எத்தனை பேர் இருந்தாங்க, 389 பேர் இருந்தாங்க. ஓகே, எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1946 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே, சுதந்திரம் அடையாததுக்கு முன்னாடியே வந்து இந்த அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க, 1946 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, எப்படி இவங்க ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குது, 9th டிசம்பர் 1946 இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அண்ட் இது ரிலேட்டடாக தான் நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களுக்கு அரைஸ் ஆகும். ஓகேங்களா, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, உடனே உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு 2-3 க்வெஷ்சன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுக்கு மேலே வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே கமிட்டிஸ் அண்ட் ஒர்க்கிங், ஓகேங்களா, இது மாதிரி வந்து உங்களுக்கு க்வெஷ்சன் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th டிசம்பர்ல நடந்துச்சு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன நடந்துச்சு, இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைச்சாச்சு. ஓகே, இதை வழிநடத்த ஒரு தலைவர் வேணும். ஓகேங்களா, ஒரு பிரசிடென்ட் வேணும். அதுக்காக என்ன செய்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் யார், சச்சிதானந்தம் சின்ஹா, டாக்டர் சச்சிதானந்தம் சின்ஹா அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ட் பண்றாங்க. சின்ஹாவை தான் ஃபர்ஸ்ட் எலெக்ட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா எலெக்ட் பண்றாங்க. ஓகே, ஏன் சார் இவரை எலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓல்டஸ்ட் மெம்பர் இவர் தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே மூத்தவர். சரிங்களா, வயசானவர், ஓகேங்களா, பெரியவர் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சின்ஹாவுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, சின்ஹாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு எலெக்ட் பண்றாங்க. டெம்பரரி பிரசிடென்டா இருக்காரு, யாரு, டெம்பரரி பிரசிடென்டா சின்ஹா இருக்காரு. ஓகே, இதுக்கு மெத்தட் என்ன சொல்லுவாங்க, ஓல்டஸ்ட் மெம்பரை வந்து எலெக்ட் பண்றது வந்து எங்க எந்த நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெஞ்சு நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கத்தை தான் பின்பற்றி என்ன செய்யறாங்க, டாக்டர் சச்சிதானந்தம் சின்ஹாவை வந்து ஒரு பிரசிடென்ட், ஓகேங்களா, ஓல்டஸ்ட் மெம்பருங்கிறதுனால இவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா வந்து டெம்பரரி பிரசிடென்டா செலக்ட் பண்றாங்க. ஓகே, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th இதே மீட்டிங்ல 11th டிசம்பர்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இப்ப வந்து டெம்பரரி பிரசிடென்ட் இருந்தார் இல்லையா, சோ பர்மனன்ட் பிரசிடென்ட் எலெக்ட் பண்றாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து டெம்பரரி பிரசிடென்ட், பர்மனன்ட் பிரசிடென்ட், ஓகேங்களா, பிரசிடென்டா வந்து எலெக்ட் பண்றாங்க. சரிங்களா, பிரசிடென்டா வந்து தன்னுடைய ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் பர்மனன்ட் பிரசிடென்டா யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர பிரசாத் தான் இருந்தாரு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யாரு வைஸ், இதற்கு வைஸ் பிரசிடெண்டா ரெண்டு பேர்த்த நியமிக்கிறாங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெச்சிசி முகர்ஜி ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி டி கிருஷ்ணமாச்சாரி ரெண்டு பேரை நியமிக்கிறாங்க. இப்போ பிரசிடென்ட் இல்லை அப்படின்னா அந்த ஒர்க்கை பார்த்துக்கிறதுக்காக வைஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேரை நியமிக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அப்செக்டிவ் தீர்மானம். ஓகே, அப்செக்டிவ் ரிசல்யூஷன் யார் கொண்டு வரா, எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, ஜவஹர்லால் நேரு வந்து இந்த அப்செக்டிவ் ரிசல்யூஷன் வந்து கொண்டு வராரு. ஓகேவா, ஓகே, பார்த்தோம் அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன்.
யார் கொண்டு வரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கொண்டு வராரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர் 1946. ஓகே, இதை அக்செப்ட், இதை வந்து எப்போ வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்செப்டட் அண்ட் ஓகேங்களா 22 ஜனவரி 1947. ஓகேங்களா, இந்த டேட்ல தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரெசல்யூஷன் யார் கொண்டு வரா, ஜவஹர்லால் நேரு. எப்போ கொண்டு வராரு, 13 டிசம்பர் 1946. அண்ட் அடுத்தது எப்போ அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, அக்செப்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து எப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 ஜனவரி 1947. ஓகே, இது எதை பற்றி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியாக கூடி இருக்கோம் இந்த இடத்துல. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியாக நம்ம இருக்கோம். ஓகே, நம்ம எதை நோக்கி பயணிக்க போகிறோம், நம்ம எது மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்க போகிறோம், ஓகேங்களா, எது மாதிரியான கான்ஸ்டியூஷனை உருவாக்க போகிறோம், ஓகேங்களா, எதை சொல்கிறது ப்ரியாம்பிள். முகப்புறையில வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னு தெரியும். ஓகேவா, நீங்க ப்ரியாம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும், சாவர்ஜின், செக்யூலர், ஓகேங்களா, டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஓகேங்களா, இது மாதிரியான வார்த்தைகள் சரிங்களா. இதை நோக்கி தான் அவர் சொல்றாரு இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல, நம்ம எதை நோக்கி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு தேசத்தை உருவாக்கலாம், இது மாதிரி ஒரு லாவை உருவாக்கலாம் அப்படின்னு இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல கொண்டுறாரு. ஓகே, இது இந்த கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் அவர் பாரோ பண்ணி சொல்றாரு. ஓகேங்களா, இது மாதிரியான நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வச்சுக்கணும், ஓகேங்களா, நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஓகேங்களா, நம்ம எதை நோக்கி வேலை செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராரு. இது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நடந்த மூணு முக்கியமான விஷயங்கள், ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இது வந்து உங்களுக்கு கொஷின் ஏரியாவுக்கு வந்துகிட்டே இருக்கும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் 389 பேர் சொன்னாங்க, ஓகேங்களா, டோட்டல் வந்து 389 பேர் அப்படின்னா, இதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 389 பேருமே அட்டன் பண்ணல. ஏன், எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 211 மட்டும்தான் அட்டன் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம், 73 ஸ்டேட் யார் ஜெயிச்சிருந்தா, முஸ்லீம் லீக் ஜெயிச்சிருந்தாங்க, 93 இடங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, பிரின்சிபலி ஸ்டேட் சுதேச மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ஓகேங்களா. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு வந்து தனி தேசம் வேணும், தனி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும், ஓகேங்களா, அண்ட் எங்களுக்கு தனியான கவர்னர் ஜெனரல் வேணும், ஓகேங்களா, எங்களுக்கு தனி நேஷன் வேணும், முஸ்லீம்ஸுக்குன்னு தனியான ஒரு நாடு வேணும், இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து வாழ முடியாது இந்தியாவில், ஸோ நீங்கள் பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை புறக்கணிக்கிறாங்க, ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை புறக்கணிக்கிறாங்க முஸ்லீம் லீக். சுதேச மன்னர்களும் அதே தான், நாங்கள் வந்து சுதந்திரமாகணும், பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை, நம்ம தனி நாடு, நம்மளுக்கு தனியான இதுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுதேச மன்னர்களும் அப்பாயின் பண்ணாங்க, மறுக்கிறாங்க, சரிங்களா. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும் வராங்க, சரிங்களா, அண்ட் இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க மட்டும் சில சுதேச மன்னர்கள் மட்டும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வந்துருக்கு, 211 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு வராங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எத்தனை மெம்பர்ஸ் அட்டன் பண்ணாங்க, 211. ஓகே, ஓகேங்களா. ஏன் அப்படி, ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கும் பைகேட் பண்ணுறாங்க, அடுத்து பிரின்சிபலி ஸ்டேட்டும் வரல. காரணம், முஸ்லீம் லீக் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நேஷன் தியரி, ஓகேங்களா, 2 நேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேச மன்னர்களும் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை, ஓகேவா. ஓகே, இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வருது, ஓகேங்களா, 1947 இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது, ஓகேங்களா, 1947, ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இதனோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா, இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்டுக்கு வந்து அதனோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும், இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பட்டன் பிளான் வருது, ராட்லிஃப் குழு, ஓகேங்களா, பவுண்டரி கமிஷன், ஓகேங்களா, இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது இந்தியாவில், சரிங்களா. ஓகே, மவுண்ட் பட்டன் பிளான், ஜூன் 3rd பிளான், இந்த பிளான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம், சரிங்களா, எதை பேஸ் பண்ணி, முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவை பேஸ் பண்ணி ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீகோட டிமாண்ட் வந்து நிறைவேறியிருக்கு, ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து 2 நேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, ஸோ இந்த டிமாண்ட் வந்து நிறைவேறியிருக்கு, சரிங்களா. ஸோ இப்படி சொன்னது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணல அப்படின்னு சொன்னோம் இல்லையா,
இப்போ மவுண்ட்பேட்டன் பிளான் வந்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் வந்து மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஓகே நமக்கு தனி நேஷன் கிடைக்க போகுது, நமக்கு வந்து தனி தேசம் கிடைக்க போகுது, அதுக்கான கான்ஸ்டியூஷனை நம்ம உருவாக்கணும், ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எப்படி தான் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் அட்டன் பண்ணுறாங்க. பிரின்சிபலி ஸ்டேட் சுதேச மன்னர்களும் தங்களுடைய நாமினேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நமக்கு தான் சுதந்திரம் கிடைக்க போகுது இல்லை, ஓகேங்களா, நம்ம எல்லாம் ஒரே நேஷனாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுதேச மன்னர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவை அனுப்புகிறாங்க, ஓகேங்களா. இது மாதிரி விஷயங்கள் ஜூன் 3rd பிளான் மூலம் நடக்குது. ஓகே, அப்புறம் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது இண்டிபெண்டன்ஸ் August 15, 1947. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, கான்ஸ்டியூஷன் சில சேஞ்சஸ் வருது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாவஜின் பாடி இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறுது. ஏன் அப்படின்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷார்ட கேட்டு கேட்டு செய்ய வேண்டியதாக இருந்துச்சு ஒவ்வொன்றும், ஓகேங்களா. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னா ஓகே பண்ணுறோம், இந்த மீட்டிங் கொண்டு இன்னைக்கு வந்து மீட்டிங் நடத்திக்கோங்க அப்படின்னா அன்றைக்கி நடத்திட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் என்னாச்சு, பிரிட்டிஷோட இது முடிஞ்சிச்சு, ஆட்சி முடிஞ்சிச்சு. ஸோ இது முழு இறையாண்மை, ஓகேங்களா. நாம் நமக்கான இதை நம்ம எப்போ மீட்டிங் வச்சுக்கணும் நாம் டிசைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன ஃபங்க்ஷன் செய்யணும் அப்படிங்கிறத நாமளே டிசைட் பண்ணிக்கலாம். அதன் மூலம் என்னாச்சு, சாவரின் பாடி இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறுது. ரெண்டாவது விஷயம் நமக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சிச்சு, ஓகேங்களா. இந்தியா பாகிஸ்தான்னு ரெண்டு தேசமாக பிரிஞ்சிச்சு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இந்தியா வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 299 கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியோட மெம்பர்ஸ், 299 வந்து இந்தியாவுக்கும், அடுத்து இருக்கக்கூடிய 90 மெம்பர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கும் போயிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ பாகிஸ்தானுக்கு 5 மெம்பர்ஸ் போயிட்டாங்க, இந்தியாவுக்கும் கொஞ்சம் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ரெண்டு நேஷனா பிரிஞ்சாச்சு, சரிங்களா. அடுத்து மூணாவது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் பாடி சட்டங்களை இயற்றும் அமைப்பாகவும் இது மாறுது, ஓகேங்களா. ஓகே நம்மளுக்கு 47 பிரிட்டிஷாரோட ஆட்சி முடிஞ்சு, அதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணோம். எப்போ நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் வந்துச்சு, 1950 தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வருது. ஸோ இந்த ஒரு 2 என்ன செய்யறது, இந்த ஒரு 2.5 நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, ஓகேங்களா. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில என்ன ஆகுறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் பாடி சட்டங்களை இயற்றும் அதிகாரமும் பெற்றுருச்சு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேக்டரிஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், இது எல்லாமே யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் இந்த சட்டமும் ஏற்றம் அதிகாரத்தையும் இவங்க பெற்றாங்க, ஓகேங்களா. இதுதான் முக்கியமான 3 சேஞ்சஸ் வந்தது, ஓகேங்களா. சரி, சட்டம் இயற்றும் அதிகாரம் எப்படி இருந்ததும், இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இப்போ கான்ஸ்டியூஷனை பற்றி பேச போகிறோம், இன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷனை பத்தி மீட்டிங் இருக்குங்க அப்படின்னு சொன்னா யார் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமையில் நடக்கும். சரி இல்ல சார், இன்னைக்கு வந்து சட்டம் ஏற்றத பத்தி பேச போறோம், ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனை பத்தி பேச போறோம், லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனை பத்தி இன்னைக்கு பேச போறோம் அப்படிங்கும்போது, யாரை கூப்பிட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு புதுசா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மால்வங்கர். ஓகேங்களா, மால்வங்கர், ஜிவி மால்வங்கர், மௌலாங்கர், ஓகேங்களா. இவரை தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, சரிங்களா. ஓகே, இவர் என்ன செய்வாரு, இப்போ வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனை பத்தி நீங்க டிசைட் பண்ணுங்க, இந்த பகுதி இருக்கணுமா வேண்டாவா, இல்ல இந்த எத்தனை ஆர்டிக்கல் நம்மளுக்கு வேணும், ஓகேங்களா. ஓகே, ஒரு புது இதை நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம் அப்படின்னு யார் வருவா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இல்லைங்க, இன்னைக்கு வந்து மினிமம் வேஜஸ் ஆக்டை பத்தி பேச போறோம், ஓகேங்களா. நம்ம வந்து சட்டமன்றத்துக்கான ஃபங்க்ஷன் செய்ய போறோம் அப்படிங்கும் போது யார் வருவா, ஜிவி மால்வங்கர் வந்து இருக்காரு. ஓகே, இவர் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள், இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து அடிக்கடி உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஓகேவா. ஓகே, பார்த்தோம் ஒர்க்கிங் பத்தி பார்த்தோமா, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ், கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சில வேலைகள், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கறோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. முதல் ஃபங்க்ஷன் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 22
1947. ஓகே, நம்மளுக்கு ஆகஸ்ட்ல சுதந்திரம் கிடைக்க போகுது. நமக்கு ஒரு கொடி வேணும், ஒரு பிளாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் பிளாக் ட்ரைகலர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மூவர்னா கொடியை வந்து அப்ரூவல் பண்றாங்க. ஓகே, இதுதாங்க நம்மளுடைய பிளாக், இதுதான் நம்மளுடைய கொடி, அசோக சக்கரம் இருக்க போகுது இதுல. ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, ஓகே பிளாக் வந்துருச்சு, நமக்கு ஒரு நேஷனல் ஆந்தம் வேணும். அப்ப அதை எப்ப முடிவு பண்றாங்க, ஜனவரி 24, 1950 லாஸ்ட் மீட்டிங்ல டிசைட் பண்றாங்க நேஷனல் ஆந்தம். ஜனகணமனா இருக்கு இல்லையா, அதை பண்றாங்க. ஓகேங்களா, அக்செப்ட் பண்றாங்க. அடுத்த சேம் டேட் ஜனவரி 24, 1950 என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் சாங், நேஷனல் சாங். ஓகேங்களா, நேஷனல் சாங்கை வந்து அடாப்ட் பண்றோம். ஓகேங்களா, அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட் பண்றாங்க. இதுதான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட முக்கியமான வேலை. ஓகேங்களா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் பிளாக் பண்றாங்க, அடுத்து நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ஓகேங்களா, ஓகே. அடுத்து என்ன செஞ்சாங்க, இப்ப 4 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோமா, அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருது, காமன்வெல்த். இந்தியா வந்து காமன்வெல்த்ல இருக்கணுமா இல்லையா அப்படின்னு முடிவு பண்றதையும் இவங்க தான் பண்ணாங்க. எப்போ காமன்வெல்த்ல இருப்போம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க, மே 1949 வந்து டிசைட் பண்ணாங்க. ஓகே, இவரை என்னைக்கு எலெக்ட் பண்ணாங்க ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 24, 1950 சேம் டேட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, இதெல்லாம் இதனுடைய அதர் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு வரும். சின்ன சில ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட், முதல் பார்லிமெண்ட். ஓகேங்களா, ப்ரொவின்சியல் பார்லிமெண்ட், டெம்பரரி பார்லிமெண்ட், எப்படியாவது நீங்க எடுத்துக்கலாம். 1952 தான் நமக்கு எலெக்ஷன் தெரியுது. ஓகேங்களா, இப்போலாம் 1951 வரைக்கும் என்ன நடக்குது, எலெக்ஷன் நடக்குது. அது வரைக்கும் 1950 ஜனவரியிலேருந்து இருக்காங்க இந்த ஃபர்தர் இந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இவங்க தான் பார்லிமெண்ட்டாக இருக்காங்க. ப்ரொவின்சியல் பார்லிமெண்ட், டெம்பரரி பார்லிமெண்ட், ஓகேங்களா, இது மாதிரி இருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சார், இவங்களோட முக்கியமான வேலை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக் பண்ணாங்க. என்னையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 போய் முடிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த 2 மாதம் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜனவரி 26 பூர்ண ஸ்வராஜ் டே. ஓகேங்களா, லாகூர் செஷனில் வந்து முடிவு பண்ணி நம்ம கொண்டாடி இருப்போம். அதை போட்டு முகமாக என்ன செய்கிறாங்க, ரிப்பப்ளிக் டே வந்து நம்ம அன்னைக்கு வச்சுக்கலாமே, கான்ஸ்டியூஷன் அன்னைக்கு எழுதிவிடுவோம், ஜனவரி 26 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எப்போ ஜனவரி 26, 1950 எப்போ இந்த ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சு இதை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சைன் போட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 தான் சைன் பண்ணுறாங்க. அதை வந்து என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா கான்ஸ்டியூஷனல் டே, வந்து கான்ஸ்டியூஷனல் டேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ரிபப்ளிக் டே, ரிபப்ளிக் டே ரிபப்ளிக் டேவா கொண்டாடுறோம், இது வந்து கான்ஸ்டியூஷனல் டேவா கொண்டாடுறோம். ஓகேங்களா, ஓகே கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணிட்டாங்க. இதுக்கு எவ்வளோ சார் டைம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் 18 டேஸ். இந்த இடத்துல சில இடங்கள்ல இது வந்து டேட்டா தப்பா இருக்கு, பட் கரெக்டான டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். ஓகேங்களா, இது எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் நவம்பர் 26 இருக்கு இல்லையா, ஏன்னா அப்போ தான் ஃபைனலாக நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோமே, கான்ஸ்டியூஷன் இருந்தால் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அந்த டேட்டை வச்சு தான் இந்த இயர் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் முக்கியமான விஷயங்கள். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளோ சார் செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணியிருக்காங்க, வெறும் ருபீஸில் 64 லட்சங்கள் மட்டுமே இதற்காக செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்,
இதை வந்து டேட் கேட்கலாம் ஓகேங்களா, இது எக்ஸப்ட் எப்பப்போ அக்செப்ட் பண்ணாங்க அண்ட் எப்போ இது பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப், காமன்வெல்த் மெம்பர்ஷிப் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேட், எத்தனை வருஷத்தில் நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் செலவு ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா. இதுதான் அவங்களோட ஒர்க்கிங்கில் வந்து முக்கியமான விஷயங்கள் சரிங்களா. ஓகே, இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அவங்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி சார் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பண்ணாங்களா அப்படின்னா, இல்லை சில கமிட்டிஸ் வச்சுருந்தாங்க சரிங்களா, சில தனித்தனி குழுக்கள் வச்சுருந்தாங்க அந்தந்த வேலையை பார்க்கறதுக்கு. ஸோ அவர்கள் மூலம் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டாங்க, வேலைகளை பிரித்து கொடுத்தாங்க சரிங்களா. ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மேஜர் கமிட்டிஸ், ஒரு 13 மைனர் கமிட்டிஸும் இருக்கு ஓகேங்களா. இதில் மேஜர் கமிட்டிஸும் முக்கியம், மைனர் கமிட்டிஸும் சில இது முக்கியம் சரிங்களா. ஒரு சில இதை இந்த நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா போதும், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் யார், அதனுடைய சேர்மன் யார் இருந்தா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் கமிட்டிஸ், 8 கமிட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருப்பார், இவர் தான் சேர்மன்னா இருப்பார் ஓகே. அதுக்கடுத்து வாங்க யூனியன், யூனியன் பவர் அண்ட் யூனியன் கான்ஸ்டியூஷன், இந்த ரெண்டு கமிட்டிக்கும் யார், ஜெயல் நேரு, ஜவஹர்லால் நேரு தான் சேர்மனாக இருக்காரு. அடுத்து மூணாவது இன்னொரு கமிட்டி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கமிட்டி ஓகேங்களா. இதுக்கும் யார் இருக்கா, ஜவஹர்லால் நேரு தான் இருக்காரு. இந்த கமிட்டிஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் அப்படிங்கும்போது நமக்கே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார், ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார், ஜவஹர்லால் நேரு. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, யூனியன்னு ரெண்டு கமிட்டி இருக்கு, அந்த ரெண்டு கமிட்டிக்குமே யார் வந்து சேர்மனாக இருந்திருக்கா, ஜவஹர்லால் நேரு ஓகே. அதுக்கடுத்து மூணாவது ஸ்டேட் கமிட்டிக்கும் அவர் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் அண்ட் அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா ஓகேங்களா. இந்த ஏரியாவுக்குலாம் நமக்கே தெரியும், இப்போ ப்ரொவின்சியல் இங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபலி ஸ்டேட்லாம் இணைச்சதுல சர்தார் பட்டேல் ஓகேங்களா, சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பெரிய பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அவர் தான் பட்டேல் தான் இது இந்த கமிட்டியும், ப்ளஸ் அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து யார் இருக்கா, சர்தார் பட்டேலுமே இதில் இருக்காரு ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரூல் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் ஸ்டீரிங் கமிட்டி. ரூல் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னா நம்ம இது மாதிரி தான் நடக்கணும் ஓகேங்களா, இது மாதிரி தான் நம்மளோட விதி, இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத யார் கொடுக்கு, அந்த அந்த மாதிரி ஒரு கமிட்டியை வச்சுருக்காங்க. அந்த கமிட்டிக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கமிட்டி. ஸ்டீரிங் கமிட்டி எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த எல்லா கமிட்டியுமே போய் கேட்கறது நீங்கள் வேலையை முடிச்சிட்டீங்களா ஓகேங்களா, அந்த ஸ்டீரிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதுவும் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கமிட்டியோட ஹெட்டாக ராஜேந்திர பிரசாத் இருக்கார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ ராஜேந்திர பிரசாத் ரெண்டு கமிட்டி மொத்தமே இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 லீடர்ஸ் தான், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவங்க 4 பேர் தான் இந்த 8 கமிட்டிக்கும் தலைவராக இருக்காங்க ஓகேங்களா, சேர்மனாக இருக்காங்க ஓகே. மைனர் கமிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில முக்கியமான கமிட்டிஸ் மட்டும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி ஓகேங்களா. ஃபைனான்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க, ராஜேந்திர பிரசாத் வந்து அதுக்கு சேர்மனாக இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்துறை ஹவுஸ் கமிட்டி, அதுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சித்தராமையா ஓகேங்களா, வி பட்டாபி சித்தராமையா ஓகேங்களா, பி சித்தராமையா இருக்காரு ஓகே. லிங்குவிஸ்டிக் ப்ரொவிஷன் கமிஷன் ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே தெரியும் மொழிவாரி மாகாணங்களுக்கான கமிட்டியாக இருந்தால் எஸ்கே தார். பட் எஸ்கே தாரை பற்றி ஒரு விஷயம் என்ன, ஏன் எஸ்கே தார் வந்து முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாட்டிய மெம்பர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அவர் தனியாக ஒரு ஜட்ஜாக இருப்பார், ஒரு வக்கீல் இல்லைங்களா. ஸோ அவர்கிட்ட அது கொடுத்துருப்பாங்க, ஒரு லாயராக இருப்பார். ஸோ அவர்கிட்ட அந்த வேலையை கொடுத்துருப்பாங்க. பட் அவர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மெம்பர் கிடையாது, இது முக்கியமான விஷயம், நிறைய இடத்துல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க மைனர் கமிட்டியில். அது யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே எம் முனிஷி வந்து அதை தலைமை தாங்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஃபிளாகை பற்றி டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க, அது நம்ம ஃபர்ஸ்ட் பிரசிடென்டான ராஜேந்திர பிரசாத் வந்து அதனுடைய தலைவராக இருக்கார். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக நடந்துட்டு இருக்கா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கரெக்டான வகையில் தான் போயிட்டு இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி மௌலங்கர் சரிங்களா, ஜிவி மௌலங்கர் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா, கமிட்டியான் சுப்ரீம் கோர்ட் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதாச்சாரி. இவரும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் நாட்டிய மெம்பர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில், வரதாச்சாரி மெம்பர் கிடையாது. பட் ஆனால் இவரை வந்து தனியாக வெளியிருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதாவது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்ஷனுக்கு என்னங்க,
வெளியே வந்து ரெண்டு பேர் ரெண்டு கமிட்டி வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆன் சீஃப் கமிஷனர் ப்ரொவிஷன்ஸ். நம்ம பார்த்துருக்கோம் குரூக், டெல்லி, பலூச்சிஸ்தான் ஓகேங்களா, அண்ட் அஜ்மீர், இது மாதிரி இடங்கள் வந்து சீஃப் கமிஷனர் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. அந்த கமிட்டியோட ஹெட்டை யார் இருந்திருக்கா, பட்டாபி சித்தராமையா வந்து இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமை டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டிக்கு வந்து ஒழுங்காக அவங்களோட வேலையை செய்கிறாங்களா, வரைவு குழு அவங்களோட வேலையை கரெக்டாக செய்யுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கறதுக்காக ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. அதுதான் என்னது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமை டிராஃப்டிங் கமிட்டி. இதுக்கு யார் தலைவராக இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ப்ரெஸ் கேலரி கமிட்டி ஓகேங்களா, ப்ரெஸ்ஸுக்கு என்னென்ன சொல்லணும், எது மாதிரியான விஷயங்களை வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரெஸ் கேலரி கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியில் வந்து உஷானா சென் ஓகேங்களா அவர் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை பற்றி டிசைட் பண்ணக்கூடிய கமிட்டியில் யார் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் எஸ் வரதாச்சாரி இருந்திருக்காரு ஓகேங்களா. ஓகே எஸ், இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு கிளாஸஸாக என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அண்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பற்றி இன்னும் சில விஷயங்கள் அண்ட் நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி சில விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அது கூடவே நம்ம அகாடமியில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் தேவைப்படக்கூடிய மெட்டீரியல், அந்த மெட்டீரியலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எக்கனாமி அப்படின்னா அந்த எக்கனாமி வந்து டென்த்தில் இருக்குது, நைன்த்தில் இருக்குது, லெவன்த்தில் இருக்குது, டுவெல்த்தில் இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கம்பைல் பண்ணி ஒரே புக்காக போட்டு கொடுத்துறோம் ஓகேங்களா, ஒரே புக்கில் கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து 200 கொஷின்ஸ் வந்து ஃப்ரீயாக தரோம் ஓகேங்களா. அந்த 200 கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் அண்ட் உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியோ அது வாட்ஸ்அப் பண்ணியோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.